நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சேய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி அச்சேய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் நம்ம எப்படி ஜாதகம் பார்ப்பது, ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனி திறமை அல்லது தனிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு. என்கிட்ட கேட்பாங்க, இரட்டை குழந்தைகளுக்கு எப்படி ஜாதகம் பார்ப்பது? இரட்டை ஜாதகம் என்பதும் அந்த இரண்டு உருவங்கள் தான் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த இரண்டு உருவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வெவ்வேறு ஆத்மாக்கள். அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே தாய் தந்தை இருக்கக்கூடிய உடலமைப்பில் இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள், ஒரு கரு இரட்டையராக இருந்தாலும் சரி, இரு கரு இரட்டையராக இருந்தாலும் சரி, அந்த இரு உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வெவ்வேறு ஆத்மாக்கள். அதை தொட்டு நம்ம ஒவ்வொரு 3 நிமிஷம் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, 1 நிமிஷம் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக இரு வேறு நிலைகளை குறிக்கும். அதை எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து உதாரணமாக 2 மணி அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது, 2:30 ஒரு குழந்தை பிறக்குது மதியம். அந்த அச்சய இலக்கண பத்ததியில் நட்சத்திரங்கள் மாறும்போது அந்த 3 நிமிடத்திற்கு 1 நட்சத்திர பாதம் மாறும்போதே சில நேரங்களில் வந்து 45 நாள் அல்லது 90 நாள் வந்து பலன்கள் மாறுபடும். அப்படி பலன் மாறும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் என்பது வெவ்வேறாக இருக்கும். 405 நாள் ஒரு நட்சத்திர பாதம் இயக்குவது என்றால், அடுத்த 45 நாள் ஒரு கிரகம் இயக்கும், அடுத்த 5 நாள் ஒரு கிரகம் இயக்கும், அடுத்த 13 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு கிரகம் இயக்கும், அடுத்தது 1.5 மணி நேரம் ஒரு கிரகம் இயக்கும், 10 நிமிடம் ஒரு கிரகம் இயக்கும், அடுத்த 1.5 நிமிடங்கள் ஒரு கிரகம் இயக்கும். அப்படி மாறுபடும் போது அவருடைய உறவுகைகளோ அல்லது நண்பர்களிலோ ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சூழ்நிலை காரணமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அந்த ஜாதகத்தில் 2 நிலைகளை குறிக்கும். உதாரணமாக 45 நாள் ஒரு குழந்தைக்கு குரு இயக்கினால் அந்த குழந்தை படிப்பில் ஆர்வம் அதிகமாக காட்டும். அதே அந்த 45 நாள் சுக்கிரன் காமித்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக விளையாட்டுத்துறையில், விளையாட்டு சார்ந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய பதக்கங்களையோ பாராட்டுகளை பெறும்போது, ஒருவர் படிப்பில் பெரிய யோகத்தை பெறுகிறார், ஒரு விளையாட்டில் ஒருவர் யோகத்தை பெறுகிறார், இரண்டு பேரும் பெரும் யோகம் உண்டு. இரண்டு பேர்களுக்கும் இரண்டு காரணிகளும் ஒத்துப்போகும். ஆனால் இரு துறைகளும் வெவ்வேறாக இருக்கும். இரட்டை குழந்தைகளில் ஒவ்வொரு இரட்டை குழந்தைகளும் எடுத்து ஆய்வு செய்யும்போது அந்த 1 நிமிடம் வித்தியாசத்தில் குழந்தை பிறந்தாலும் அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அதை உணர்வு அதை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது அனுபவ ரீதியாக உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முறைகள் இருக்கும், அவயோகமும் அதில் இருக்கும். அதுமாரி ஒவ்வொரு அச்சய இலக்கண பத்ததியில் லக்கணம் நகரும்போது தசாபதிகளை நம்ம இணைத்து பார்க்கும்போது, உதாரணமாக கடக லக்கணத்திற்கு குரு தசை என்பது 6-9 கூடிய தசையாக இருக்கும். அதுவே சிம்ம லக்கணம் வரும்போது 5-8 உடைய குரு தசையாக மாறும். அதே லக்கணம் கன்னி லக்கணம் வரும்போது 4-7 கூடிய குரு தசையாக மாறும். அதே துலா லக்கணம் வரும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு 3-6 கூடிய தசையாக மாறும். அதுதான் இங்கே வந்து மிக மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதிபத்தியங்கள் மாறும், கிரகங்களுடைய தன்மைகள் மாறும், பாவங்களுடைய ஆதிபத்தியம் மாறும்போது ஒருவருடைய தன்மைகள் கண்டிப்பாக நிலைகளை எப்படி மாற்றுகிறது அல்லது நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் உணரலாம். இது அச்சய இலக்கண பத்ததி இது ஒருத்தர் மட்டும் தான் கற்றுக்கலாமா அப்படின்னா கிடையாது. இதை நீங்கள் பார்க்க உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு ஜோதிடர்களும் இந்த அச்சய இலக்கண பத்ததிகளை ஆய்வு செய்யும்போது கண்டிப்பாக அது சார்ந்த நிகழ்வுகள் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அந்த லக்கணத்திற்கு தகுந்தால் போல் தசாபுத்திகளை பார்த்தாலே உங்களுடைய கிரக நிலைகளை உங்களுடைய நடந்த செயல்களோடு ஒப்பிடும்போது கண்டிப்பாக பொருந்தி வரும். இது நிறைய நிகழ்வுகள் நீங்கள் வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் ஆய்வு செய்யும்போது கண்டிப்பாக அந்த நிகழ்வுகள் பொருந்தி வருதா அப்படின்னு பாருங்கள். அது ஒருத்தருக்கு கிடையாது, 100 பேருக்கு பாருங்கள், 500 பேருக்கு பாருங்கள். அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வயது லக்கணம் மாறும். அச்சய இலக்கணம் வயதோட லக்கணத்தை அச்சய இலக்கணம் என்பது வளரும் லக்கணம், வயதின் லக்கணம் அச்சய இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கிறோம்.
கண்டிப்பாக நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் மிக யோகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கார்த்திகேயன் திருச்சி அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய கேள்வி கேட்டிருக்காரு. எப்பயுமே கேள்விகள் எப்படி இருக்குது, அந்த கேள்விகளுக்குள்ள அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம் வந்து மீன லக்னம். மீன லக்னாதிபதி குரு பலமாக 9 இருக்கார். அதேமாரி 7 அதிபதி யார் அப்படின்னா புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 3 இருக்கார். அது குரு புதன் பார்வையில் இருக்கும்போது யோகத்தை கொடுக்கும். ஆனால் லக்னாதிபதி நட்சத்திராதிபதி புதனும் சேர்ந்து 4-7 கூடிய புதன் வந்து 3 இருக்குது. குரு புதன் பார்வையில் இருக்கும்போது திருமண வாய்ப்பு உண்டு. ஆனால் நவம்ச லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நவம்சம் வந்து T9, அதாவது ரேவதி நட்சத்திரம் 2 பாதம் என்பது ஏஎல்பி லக்னத்து 11 வரும்போது இருதார யோகத்தை கொடுக்கும். அதாவது 2 தார திருமணத்திற்கான கேள்விகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 7 அதிபதி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி 7 அதிபதி எடுத்துக்கொள்வது என்றால், அந்த மீன லக்னத்திற்கு 7 அதிபதி யார் என்றால் கன்னி. கன்னி லக்கணத்தை பெண்ணோட லக்கணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்ணோட லக்கணத்தில் உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அஸ்த நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்களில் அஸ்த நட்சத்திரம் சந்திரன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பாவத்திற்கு 5 ஏஎல்பி லக்கணத்திற்கு 11 இருக்கும்போது கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் கான்செப்ட். இதுதான் நம்ம வந்து அச்சய இலக்கண பத்தி அட்வான்ஸு கிளாஸில் வந்து நம்ம இதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய 12 பாவங்களும் ஒரு ஜாதகர் இயக்கும். 12 நாயகர்கள் இந்த ஒரு ஜாதகர் இயக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போ ஒருத்தர் கடன் சார்ந்த விஷயங்கள் 6 பாவக நட்சத்திர புள்ளியை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது 100% யோகத்தை கொடுக்கும். நம்ம கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு 8 பாவ கிரக நிலைகளை ஆய்வு செய்தால் அந்த வயதில் கண்டிப்பாக அது பலன் தரும். இந்த ஜாதகருக்கு 2021 பிப்ரவரி 2022 ஏப்ரல் வரைக்குமே டைம் நல்லா இருக்குது. இவருக்கு யோகமான அதிர்ஷ்டமான அச்சய நேரம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். இந்த காலகட்டத்தை தவறவிட்டால் அடுத்தது வந்து 1 வருடம் 1 மாதம் 10 நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். 2023 அது மார்ச் ஏப்ரலுக்கு ஏப்ரல் மேக்கு பிறகு ஒரு வரக்கூடிய வாய்ப்பு, மறுபடியும் ஒரு திருமண வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக வந்து இவங்க வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தரப்பீட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் இவருக்கு 10 கேது, தடைகள் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் சுக்கிரன். இந்த லக்னத்திற்கு 10 வீட்டிற்கு அட்டமத்தில் இருப்பதால் 2023க்கு பிறகு தான் இவருக்கு யோகமான வேலை சார்ந்த யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் யோகங்கள் அவயோகங்கள் கலந்து தான் வாழ்க்கை வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் சந்தோஷம், அதுதான் இயல்பு. கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு யோகங்கள் வரும். இறைவன் எல்லாமல்ல இறைவன் முருகன் அருளால் இவர்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லபடி அமைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.